ஹெல்த்தியான ஃபுட்டா தான் சாப்பிடுறேன். கொஞ்சம் கொஞ்ச நாளும் அக்கா நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும்க்கா. ஏன், இங்க என்ன? இங்கேயே சொல்லு. நம்ம ஹேமாவும் வெற்றியும் தானே? அக்கா நான் உங்ககிட்ட தனியா பேசணும். அம்மா நாங்க வேணா வெளியே போட்டுமா? டேய் நீ வேற இருடா. என்னடா இது, மூணாவது மனுஷங்க மாதிரி. ராகினி உனக்கு என்னடி சொல்லணும்? ஆமா நீ ஏன்டி இவ்வளவு டென்ஷனா இருக்க? அக்கா நீ ரொம்ப மாறிட்டக்கா. நீ என்ன தலையில தூக்கி வைக்கிறேன்னு எப்ப பாரு மாமா சொல்லிட்டே இருப்பாருல்ல. ஆனா நீ என்ன தரையில இறக்கி விட்டு ரொம்ப நாள் ஆச்சுக்கா. என்னடி லூசு மாதிரி பேசிட்டு இருக்க? இப்போ உனக்கு என்ன பார்த்தா அப்படிதான்க்கா தெரியும். இப்போ உனக்கு குடும்பம் பெருகிருச்சுல்ல, உன் பசங்க மருமகன், இதோ இப்ப பேர பசங்க வேற பிறக்க போதுல்ல, அந்த சந்தோஷத்துல நீ இருக்க. அதான் உனக்கு கண்ணு முன்னு தெரியாம இருக்க. அதனால உன் கண்ணுக்கு நான் லூசு மாதிரி தான்க்கா தெரிவேன். அம்மா இப்ப எதுக்கு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? வெற்றி நீ சும்மா இருக்கியா? அக்கா நான் உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன். யாருக்கு அந்த இந்திரா? இவ்ளோ நம்ம வெளியே துரத்துறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்போம். கௌதம் வாழ்க்கையை குட்டி செவராக்கிட்டு இங்க வந்து உட்கார்ந்துருக்கா? அவளை நீ மருமகளா ஏத்துக்க மாட்டேன்னு நீ சொன்னதெல்லாம் மறந்துட்டியா? இத பாருடி, நீ சமய சந்தர்ப்பம் தெரியாம ஏதோ கோபத்துல பேசிட்டு இருக்க. இல்லக்கா நான் நல்லா தெளிவாதான் உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன். இந்த வீட்ல இப்ப இந்திரா சொல்றதுதான் நடக்குது. அவ இஷ்டத்துக்கு ஏதோ மீட்டிங்னு சொல்றா, நீயும் கூடவே போயிட்டு இப்படி அடிபட்டு வந்து உட்கார்ந்திருக்க. தோ மாமா இந்திரா இந்திரா இந்திரான்னு எப்ப பார்த்தாலும் அவள தலையில தூக்கி வச்சிட்டு ஆடிட்டு இருக்காரு. அக்கா இதெல்லாம் அப்படி பாக்க பாக்க எனக்கு அப்படி கடுப்பா இருக்குக்கா, அப்படி தலையெல்லாம் பிச்சுக்கிட்டு இருக்கு. ஏங்க இந்திராவை பாராட்டினா உங்களுக்கு எங்க தலை வலிக்குது? உங்களுக்கு ஏன் இவ்வளவு பொறாமன்னு கேக்குறேன். பாத்தீங்களக்கா எப்படி பேசுறான்னு? யாருக்கா இவ? நம்ம ஹேமா. நான் என்ன சொன்னாலும் கேப்பா. இப்ப பாரு இந்திராக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கா. இல்லக்கா எனக்கு என்னமோ இந்திரா மந்திர மாயம் செஞ்சு உங்க எல்லாரையும் மாத்தி வச்சிருக்காளோன்னு எனக்கு ஒரு டவுட்டா இருக்கு. ஏய் சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் உளறிட்டு இருக்காத, முதல்ல உட்காரு அமைதியா பேசு. இல்லக்கா உனக்கு நான் சொல்றது புரியல. இன்னைக்கு மாமா அவ்வளவு பெரிய செயினை எடுத்துட்டு வந்து உன் கையில குடுத்து போட வைக்கிறாரு, நீயும் அப்படியே தூக்கி அவ கழுத்துல போடுற. அவ பாரு சந்தோஷமா வாங்கி போட்டுக்கிட்டா. இல்ல இப்பவே இப்படின்னா அவ இன்னும் கலெக்டர் ஆயிட்டான்னு வச்சுக்கோயே, அவ்வளவுதான். இல்ல நான் தெரியாமதான் கேக்குறேன், நான் விஷம் வச்சேன்னு என்ன எவ்வளவு அசிங்கப்படுத்தினா? அவளுக்கு நீ செயினை போட்டு மரியாதை செலுத்துற. அக்கா இப்படியே போச்சுன்னு வச்சுக்கோ, இந்த மொத்த சொத்தையும் அவ பேர்ல எழுதி வாங்கிப்பா. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, அன்னைக்கு நீயும் நானும் இல்லாதப்போ இந்த வீட்டுல சொத்த பிரிச்சு தரேன்னு சொல்லி மாமா எல்லாரையும் கூப்பிட்டு இருக்காரு. என்னடி சொல்ற? ஐயோ அத்த அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்த. நீங்க கோயிலுக்கு போனீங்கல்ல அத்த, அப்போ சும்மா மாமா பேசிட்டு இருந்தாரு, அதுக்கப்புறம் அதெல்லாம் வேண்டான்னு உங்க பசங்க எல்லாரும் சொல்லிட்டாங்க அத்த. மாமா சந்தோஷமா இருந்தார்ல அத்த, அதான் இவங்க ஒண்ணுக்கு ரெண்டா வந்து பத்த வச்சிட்டு இருக்காங்க, வேற ஒண்ணும் இல்ல. அடி பாவி. சரி அன்னைக்கு சொத்தே வேணான்னு சொன்னால இன்னைக்கு எதுக்கு செயின் கொடுத்தது வாங்கி போட்டுக்கிட்டா? அக்கா நீ அவள நம்பாத, அவ சரியான பணத்தாசை புடிச்சவ. நான் யாருக்கா? உனக்காக குடும்பம் குழந்தைன்னு எதுவுமே இல்லாம உன் கூடவே இருக்க, நான் உனக்காக பண்ண தியாகத்தை எல்லாம் மறந்துட்டியா நீ? அதான்க்கா அதான் நீ என்ன மறந்துட்ட, அதான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க. அத்த வாடி வா, மோப்பம் புடிச்சிட்டு வந்துட்டியா? என்ன பேசுறோம்னு ஒட்டு கேட்டுட்டு வந்துட்டியோ? என்ன சின்னத்த, முதல்ல ஒட்டு கேக்குறதுன்னா என்னன்னு உங்ககிட்ட தான் ட்ரைனிங் எடுக்கணும். நான் நேரா தானே வந்திருக்கேன், நான் அங்க மறைஞ்செல்லாம் ஒண்ணும் நிக்கலையே. அத்த என்ன?
ஹேய், எதுக்கு நான் போட்டு செயினை கொடுக்கற? என்னாச்சு? அது வந்து அத்தை, மாமாக்கு மேல பெருமை அதிகம். அதான் மடமடன்னு உணர்ச்சி வசப்பட்டு இந்த செயின் எடுத்துட்டு வந்து உங்க கையில கொடுத்து என் கழுத்துல போட வச்சாரு. அத்தை, இந்த வீட்டில் 4 பேர் இருக்கோம் அத்தை. நான் மட்டும் செயின் வாங்கி போட்டுக்கிட்டா நல்லா இருக்காதுல்ல? அதான், அதுவும் இல்லாமல் நம்ம வீடு இப்போ இருக்கிற சூழ்நிலையில இந்த செயின் என்கிட்ட இருக்க வேண்டாம். மாமா ஆசையாக தந்தப்போ அதை அப்போ அவர்கிட்டயே திருப்பி தரத்துக்கு எனக்கு மனசு ஒத்துக்கலை. அதனால தான் அத்தை நான் உங்ககிட்ட கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். இந்த செயின் உங்ககிட்டயே இருக்கட்டும் அத்தை. இந்திராக்கு அப்படிலாம் எந்த எண்ணமும் இருக்கிற மாதிரி தெரியல. நீங்க தான் ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்தாங்க காஃபி. எங்க உங்களுக்கு என்னாச்சு இப்போ? ஹேய், என்னடி ஆகணும் இல்ல என்ன ஆகணும்னு கேக்குறேன். உனக்கு உன் தங்கச்சிக்கு அவ்வளவு ஆயிடுச்சுல. மறுபடியும் என்னங்க அப்படி திமிர் பண்ணிட்டோம்? ஏங்க இப்படி எங்களை பார்த்தாலே எரிஞ்சு விழுறீங்க? அப்படி நாங்க உங்களுக்கு என்ன பாவம் பண்ணிட்டோம்? ஹேய் பேசாதடி, எனக்கு அப்படியே கோபம் பத்திக்கிட்டு வருது. நீ துப்பாக்கி எதுக்குன்னு கேட்டப்ப நான் என்ன சொன்ன? பொறுமையா தானே எனக்கு பாதுகாப்புக்குன்னு உனக்கு புரிய வச்சனா இல்லையா? நீ எதுக்கடி அப்படியே போய் உன் தங்கச்சிட்ட சொன்ன? ஓ, இங்க என்ன நடந்தாலும் உன் தங்கச்சிட்ட போய் சொல்லுவியா நீ? சே, உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே கிடையாதா? நானே ஆல்ரெடி ரொம்ப நொந்து போயிருக்கேன். இந்த வீட்ல நீங்களும் நானும் மட்டும் தான் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கோம். இத பத்தி உங்களுக்கு கொஞ்சமாவது புரியுதா? ஏய் நிறுத்து, சும்மா காலங்கத்தல வந்து கண்ணை கசக்கிக்கிட்ட இதெல்லாம் பார்த்தாலே அப்படியே எனக்கு எரிச்சலா இருக்கு. ஓ, உங்களுக்கு அவ்வளவு எரிச்சலா இருக்குனா அப்புறம் எதுக்கு என்ன கல்யாணம் பண்ணீங்க? பார்த்ததுமே பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. இப்ப என் வயித்துல பாப்பா வேற, இந்த குழந்தை மட்டும் இல்லனா நான் என்னைக்கோ உங்க வெறுப்புல செத்து போயிருப்பேன். பா, அப்படி ஏதாச்சும் ஒண்ணு நடந்துருந்துச்சுனா எனக்கு நிம்மதியா இருந்திருக்கும்டி. நானும் என் லைஃப பார்த்துட்டு போயிருப்பேன். நீ உன் தங்கச்சி சேர்ந்து என்ன டார்ச்சர்ல பண்ணிட்டு இருக்கீங்க? நான் உங்க வைஃப்ங்க, அதுவும் நான் இப்ப பிரெக்னண்டா இருக்கேன். அத கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்க மாட்டீங்களா? இப்படி பேசுறீங்க. ஹேய், நீ நினைச்சு பாத்தியாடி? சொல்றே, நீ நினைச்சு பாத்தியா? உனக்கு எவ்வளவு இருந்தா நான் துப்பாக்கி யூஸ் பண்றத உன் தங்கச்சி கிட்ட சொல்லிருப்ப? நான் உன்னை சொல்ல வேணாம் தானே சொன்னேன். சொல்லடி, சொன்னா இல்லையா உன்ட்ட? சொல்ற, எவ்வளவு தைரியம் இருந்தா போய் இந்திரா கிட்ட சொல்லிருப்ப? உன்ன ஏதாவது செஞ்சா என் அம்மா அப்பா வேற ஆரம்பிச்சிருவாங்க. குழந்தை பிறக்க போதும் தானே உன்னை தலையில தூக்கி வச்சு ஆடிட்டு இருக்காங்க. பிறக்கட்டும், நான் உனக்கு என்ன செய்யறேன் மட்டும் பாரு. வேண்டாங்க, வேண்டாம், இந்த கஷ்டமே உங்களுக்கு வேண்டாம். உங்க அம்மா நமக்கு பிறக்க போற குழந்தை மேல உயிரியே வச்சிருக்காங்க. நானே குழந்தை பிறந்த உடனே இந்த உலகத்தை இல்ல இந்த வீட்டை விட்டே போயிடலாம் தான் இருக்கேன். என்னால உங்க வெறுப்பை தாங்க முடியல. நடிக்காதடி, நீலி கண்ணீர் வடிக்காத சும்மா. உனக்கு உன் தங்கச்சி மட்டும் போதும், நான் எதுக்குடி? அவளுக்கு அப்படியே ரொம்ப பெரிய அறிவாளி நினைப்பு. இன்வெஸ்டிகேட் பண்றாள், இன்வெஸ்டிகேட். டைனிங் டேபிள் முன்னாடி எல்லாரும் முன்னாடி வச்சு என்ன என்ன கேள்வி கேக்குறா? ஏய், இவ யாரு என்ன கேள்வி கேக்குறதுக்கு?
நம்ப முடியலையாமே. ஏய் ஆமாண்டி, இப்ப சொல்றேன் கேட்டுக்க. உன் தங்கச்சிய கொல்லதான் நான் இந்த துப்பாக்கியே வாங்கினேன். இத போய் சொல்லு. உன்னால என்னடி செய்ய முடியும்? என்னெல்லாம் அசைக்க கூட முடியாது. என் பேக்ரவுண்ட்ல யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா? ஏங்க என்கிட்ட இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஏய் பேசுவேண்டி பேசுவேன். ஏன் வலிக்குதா? நல்லா வலிக்கட்டும். நான் பாட்டுக்கு ரோஷி கூட சந்தோஷமா இருந்திருப்பேன். உன்னோட தங்கச்சி வந்து என்னோட எல்லா சந்தோஷத்தையும் மொத்தமா கலைச்சு விட்டா. அவளை சும்மா விட சொல்றியா என்ன? விட மாட்டேன்டி, நான் விடவே மாட்டேன். ஐயோ வேண்டாங்க, என்னால முடியல, எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுது, என் உடம்பெல்லாம் என்னமோ பண்ணுது. நான் பிரெக்னண்டா இருக்கேங்க, அதுக்காக கூட உங்களுக்கு கருணை இல்லையா? கருணையா? கருணை ஓ மேலையா? நீ கேட்டுக்கிட்டு போனா எனக்கு என்னடி? உன்னை கண்டாலே எனக்கு எரிச்சலா இருக்கு. உன் தங்கச்சியும் சரி, அவ பேச்ச கேட்டு ஆடிட்டு இருக்கான என்னோட தம்பி கௌதம், அவனையும் சரி, நான் சும்மா விட போறதே இல்ல. எனக்கு முன்னாடி தடையா இருக்கிற யாரும் எனக்கு தேவையே இல்ல. கெட் லாஸ்ட். இப்ப நான் என்ன செய்வேன்? ஐயோ, இத நான் வெளியே சொன்னா எல்லாரும் வருத்தப்படுவாங்க. வெளியே சிரிச்சு பேசிட்டு இருந்தாலும் என்னால இந்த கொடுமையெல்லாம் தாங்க முடியலையே. பாப்பா, நீ இல்லடா அம்மாக்கு இந்த உலகத்துல வாழ அவசியமே இல்லடா. உனக்காக தான் இந்த உலகத்துல உயிரோடையே இருக்க. டேப்லெட்லாம் கரெக்டா சாப்பிட்டீங்கல்ல அக்கா? என்னக்கா, இன்னும் சுபாக்கா கோயில இருந்து வரவே இல்ல. உனக்கு தெரியாதா இந்திரா, அந்த அக்கா கோயிலுக்கு போனா அங்கிருந்து கிளம்பவே மனசு வராது. அதனால என்ன, அவங்களுக்கு ஒரே போக்கடம் கோயில் தானே, அதனால நல்லபடியா போயிட்டு வரட்டுமே. உனக்கு என்னடி பிரச்சனை இதுல? அது இல்லக்கா, நம்ம மூணு பேர் இப்படி ஒன்னா உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது சுபாக்கா இல்லனா இப்போ ஒரு மாதிரி மிஸ் ஆகுது இல்ல? ஆமா, என்ன பண்றது? இந்திரா, ஜோதி அக்காவா? அக்கா வாங்கக்கா. இல்லம்மா, நீ கொஞ்சம் வர முடியுமா? உங்ககிட்ட ஒரு விஷயம் கேக்கணும். அக்கா, நீங்க அலைகள் குழுவுல இருந்து தான வரீங்க? ஆமா காவியா, அன்னைக்கு கூட உங்களுக்கு பூ கொடுத்தல. ஆ, ஞாபகம் இருக்குங்க. உள்ள வாங்க ப்ளீஸ். ஆ வாங்க, வந்து உட்காருங்க. வாங்கக்கா, வாங்க. ஜோதி அக்கா, உள்ள வாங்கக்கா, பரவாயில்ல. இந்திரா, ஏதோ பெரிய பிரச்சனை மாதிரி தெரியுது இந்திரா. நீ தனியா கூட்டிட்டு போய் பேசிட்டு போ. போ இந்திரா, போ இந்திரா, சொல்லுமா, போ, போ இந்திரா. அக்கா, நீங்க ஏன்க்கா இங்கேயே நிக்கிறீங்க? உள்ள வாங்கக்கா. இல்ல இந்திரா, இங்கேயே பேசலாம். என்னக்கா நீங்க வீடு வரைக்கும் வந்துட்டு? வாங்க, உள்ள வாங்க, உட்காருங்க, உட்காருங்க. அக்கா, என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்கக்கா. என்னன்னு சொல்லுங்க, நான் தான் இருக்கேன்ல. அக்கா, இங்க யாரும் வரமாட்டாங்கக்கா. தைரியமா உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதை நீங்க சொல்லுங்க. எனக்கு இருக்க பிரச்சனை சொல்ல வரலம்மா. உனக்கு ஒரு நல்லது செய்யணும்னு தோணுச்சு, ஆனா அது வெளியில தெரியக்கூடாது. அதான்மா நான் இப்ப பயப்படுறேன். என்னக்கா சொல்றீங்க, எனக்கு நல்லதா? எனக்கு எதுவும் புரியலையக்கா. இந்திரா, உன்னை எங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குமா.
நம்ம ஊர்ல இருந்து நீ கலெக்டர் ஆக போற. அதுவும் இல்லாம எல்லாருக்கும் நீயும் சரி உன் குடும்பமும் சரி நல்லதுதான் செஞ்சிருக்கீங்க. அக்கா நீங்க ஏன் திடீர்னு இப்ப இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. அம்மாடி அன்னைக்கு நீ பேசுனதெல்லாம் ரொம்ப பிடிச்சு போச்சுமா? நான் போய் வீட்டுல சொல்லிட்டு இருந்தேன், எங்க வீட்டுக்காருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அக்கா என்ன விஷயம் கொஞ்சம் தெளிவா சொல்றீங்களாக்கா? சொல்றேன் இந்திரா. எங்க வீட்டுக்காரரு ஜேபி ஆபீஸ்ல தான் வேலை பாக்குறாரு. உங்க அப்பா பாவம்மா அப்பாவி, ஜேபி தான் தேவையில்லாம மாட்டி விட்டாருன்னு என் வீட்டுக்காரர் சொன்னாருமா. அக்கா என்னக்கா சொல்றீங்க, அது எப்படிக்கா அவருக்கு தெரியும்? அப்பாவை பத்தி எல்லாம் சொல்றாருன்னா நடந்த உண்மை என்னன்னு அவருக்கு தெரியும்ல? அக்காக்கா ப்ளீஸ்க்கா ப்ளீஸ்க்கா அவர்கிட்ட நான் உடனே பேசணும்க்கா ப்ளீஸ்க்கா. அது சொல்லதாமா நானும் வந்தேன். என் வீட்டுக்காரர்கிட்ட உங்க அப்பாவை காப்பாத்த ஏதோ ஆதாரம் இருக்காமா, அதெல்லாம் உங்ககிட்ட தரணும்னு நினைக்கிறாரு, அதுக்கு தாமா நான் வந்தேன். அக்கா அக்கா தெய்வம் மாதிரி வந்திருக்கீங்க அக்கா. எப்படியாவது அப்பாவை வெளியே கூட்டிட்டு வந்துடணும்னு நான் வேண்டாத சாமி இல்லக்கா. ஆனா எந்த ஆதாரமும் கிடைக்காம நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன் தெரியுமா? ரொம்ப தேங்க்ஸ்க்கா. அக்கா நீங்க வாங்கக்கா, நம்ம இப்பவே போலாம், கிளம்புங்க. இல்ல நில்லுமா, இதுக்கு பின்னாடி பெரிய ஆளுங்களா இருக்காங்க. உன்னை பகல்ல பார்த்தா காரியமே கெட்டு போயிடும். இன்னைக்கு ராத்திரி என் வீட்டுக்கு வாமா, அங்க வச்சு பேசிக்கலாம். நீங்க சொல்றதும் கரெக்ட் தான்க்கா. அப்படின்னா நான் இன்னைக்கு ஒரு 7 மணிக்கு வீட்டுக்கு வந்துடுறேன்க்கா. அக்கா அக்கா உங்க வீட்டுக்காரர் உண்மையை சொல்லிடுவாருல்ல? கடைசியில முடியாதுன்னு சொல்லிட மாட்டாரு இல்லக்கா? கண்டிப்பா சொல்ல மாட்டாருமா. நீ நேர்ல வாமா, அப்பதான் உனக்கு புரியும். யாருக்கிட்டயும் சொல்லாம வாமா. நான் யார்கிட்டயுமே சொல்ல மாட்டேன், நீங்க போங்க, நான் வரேன். ஆ சரிம்மா, நான் வரேன். யார் இந்திரா? யார் அவங்க? கௌதம் வா. என்னாச்சு? வா ஏன் வா. நானே உனக்கு ஃபோன் பண்ணணும்னு நினைச்சேன். அப்பா கேஸ் விஷயமா ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிட்டு போயிருக்காங்க. அவங்க வீட்டுக்காரர் அந்த சீட் கம்பெனியில ஒர்க் பண்ணாராம். இப்ப அப்பாவை ஜெயில இருந்து விடுவிக்கிற அளவுக்கு ஆதாரம் இருக்கான். இன்னைக்கு நைட் வர சொல்லிருக்காங்க. ஏய் சூப்பர் இந்திரா. சரி நானே உன்னை கூட்டிட்டு போறேன், சரியா? நம்ம ரெண்டு பேருமே போலாம். வக்கீல்கிட்ட வேற பேசணும். பாவம் மாமா வெறுத்து போயிருப்பார்ல. ஆமா கௌதம், அம்மா இன்னைக்கு கூட ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அவங்க வந்திருந்தாங்கல்ல, அவங்க வீட்டுல கல்யாணம், தனியா போகணும்னு ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தாங்க. சரி குலதெய்வ கோயிலுக்கு போய் வேண்டிட்டு வரேன்னு இப்பதான் கிளம்பி போனாங்க. நல்லதா போச்சு, ஒருவேளை அதனாலதான் நல்ல நியூஸ் வருது போல இருக்கு. அப்புறம் கௌதம் இந்த விஷயம் நமக்குள்ளேயே கொஞ்சம் ரகசியமா இருக்கட்டும், இங்க இருக்கிற யார்கிட்டயுமே சொல்ல வேண்டாம். நான் சொல்லாம இருக்கேன், நீ எதுவும் சொல்லாம இரு, போதும். ஓகேவா? கவியா அங்க பாரு. ஏங்க என்ன? அங்க பாருங்க, ரெண்டு பேரும் ரகசியமா பேசிட்டு இருக்காங்க. என்ன மாமா, ஏதோ ரகசியம் பேசுறாங்க போல இருக்கு. எங்க பாக்குறாங்க? இந்திரா அப்படியே குழந்தைநாரை கூட்டிக்கிட்டு வெளியில கூட போயிட்டு வா. யார் கேட்க போறாங்க? வெளியே போயிட்டு ஜாலியா ரகசியம் பேசலாம். நீங்க என் மருமகளுக இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறத பாக்குறதுக்கு எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா வெற்றி? டே கௌதம், அப்பா இந்திராவா ஜாலி அப்படியே வெளியே கூட்டிட்டு போயிட்டுவாடா. அப்பா நீங்க இருக்கீங்களேப்பா, குசும்பு ஜாலிப்பா உங்களுக்கு. விளையாட்டுத்தனம், சும்மாவே இருக்க மாட்டீங்க. நீ ஏன்டா அங்கேயே நின்னு பேசிட்டு இருந்த? மாமா நீ எப்படி சொன்னாரு பாத்தீங்களா,
நீங்களும் அத்தையும் எங்களை ரொம்ப நல்லா பாத்துக்கிறீங்க, அதனாலதான் நாங்க சந்தோஷமா இருக்கோம். இல்லையம்மாக்கா? ஆமாமா, ஒவ்வொரு வீட்லயும் எப்படி எல்லாம் சண்டை போட்டுக்கிறாங்க, நம்ம வீட்டுல அதெல்லாம் இல்லல்ல. அம்மாடி, சண்டை இல்லாத வீடு எங்க இருக்கு சொல்லு. சண்டை போட்டா உடனே சமாதானம் ஆயிடணுமா? பொண்ணுங்களா, ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க, இன்னும் ஒரு மாசமோ இல்ல ரெண்டு மாசமோ தான், அதுக்கப்புறம் நானும் உங்க அத்தையும் நீங்க யாரும் என்ன சொன்னாலும் எது பேசினாலும் காது கொடுத்து கேட்கவே மாட்டோம். என்னமாமா, எதுக்காக இப்ப இப்படி சொல்றீங்க? என்ன, இங்க எல்லாரையும் விட்டுட்டு நீங்க மட்டும் தனியா டூர் பிளான் பண்ணிட்டீங்களா? என்னப்பா, செகண்ட் ஹனிமூன் போறீங்க போல இருக்கு. என்னடா, நிப்பாட்டு நிப்பாட்டு. அண்ணா அண்ணா, என் அப்பாவை பத்தி உங்களுக்கு என்னென்ன தெரியும், கொஞ்சம் தயவு செஞ்சு சொல்லுங்களேண்ணா. ஒரு நாள் எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு.